Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல chicken gravy பார்க்க போறோம். இந்த chicken gravy வந்து நீங்க only one time நீங்க வந்து செஞ்சிட்டீங்கனா போதும். நீங்க அடுத்தடுத்த தடவை இதே ரெசிபி தான் இதேதான் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. ரொம்ப நல்லா இருக்கும். இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கேன். அந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்க போறேன். எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ரெண்டு துண்டு பட்டையும் அப்புறமா வந்து அன்னாசி பூவும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கிராம்பு இருந்தால் கிராமும் கூட சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நான் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் வந்து போன்லெஸ்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து இந்த கடாயிலே நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். நான் வந்து சிக்கனை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து தயிரில் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கடாயிலே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வேகணும், சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சிக்கனை வந்து நல்லா தயிர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்குனது, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா மாறணும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சிக்கன் வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம், தயிர் சாதம் ரசம் இது மாதிரி கூட நம்மளுக்கு வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இட்லி தோசை பூரி இதுக்கு கூட நம்மளுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவும் ஆட் பண்ணாத தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்மளுக்கு வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து அந்த எண்ணெயில் நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலே நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வேகும்போது இந்த கிரேவிக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவரும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம வந்து செய்யும்போது பாருங்கள், நல்லா 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நல்ல 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். அதோட வந்து ஒரு 5-6 வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறினதை நல்லா கழுவிட்டு அப்படியே எடுத்திருக்கேன். எடுத்து இதையுமே நம்ம வந்து அந்த எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா 2-3 தரம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்படி
அப்படி வந்து நம்ம வந்து வதக்கும் போது இந்த மசாலாலாம் கூட நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள வந்து சிக்கனோட நல்லா ஊறிடும். இப்போவே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு கூட வரும். அந்த சிக்கனில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த தண்ணி வந்து விட்டுக்கிட்டு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம இப்படியே வந்து நம்ம வந்து அந்த சிக்கனை வேக விட்டு ஒரு வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா 2 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தயிர் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிரேவியாக கிடைக்கிறக்கும் நம்மளுக்கு வந்து தயிர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தயிரும் நல்லா சேர்ந்துருக்கு நம்மளுக்கு சிக்கனோட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அப்புறமா வந்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த முந்திரி பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி. இப்போ வந்து நல்ல ஒரு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனம்லாம் போகிறதுக்காக நல்லா கொதிக்கணும் சிக்கன் வந்து. அதனால் நம்ம வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிரேவியும் சரி சிக்கனுமே சரி கிரேவி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்து அதுக்கப்புறம் வந்து சிக்கனும் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதுக்காக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்தால் தான் சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு சிக்கனுமே. சிக்கன் மட்டும் நம்ம வந்து வெந்துடுச்சான்னு இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே நல்லா வெந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா கலண்டு வந்துடுச்சு சிக்கனு. அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி. ரெஸ்டாரண்ட் சைடில் ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணலான்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதை இதோட கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 கிண்டி விட்டுட்டு அப்புறமா வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு அதையுமே ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சோம்னா அந்த கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல்லுமே அந்த கிரேவியில் நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் சைட்லேயும் நீங்கள் கடையில் வாங்கினதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த கிரேவி வந்து இருக்கும் கண்டிப்பாக. நான் இதை வந்து அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்க போகிறேன். நல்லா வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு கூட மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட சர்வ் பண்ணுறதுக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா கலராக வந்திருக்கு நம்மளுக்கு வந்து கிரேவி. குழந்தைங்க பார்க்கும்போதே நல்லா அட்ராக்ஷனாக இருந்தால் தான் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அவ்வளோதான் இந்த கஸ்தூரி மெத்தி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நான் வந்து சிம்மில் வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. Let's see.